சாதி என்பது தமிழ் இல்லை, சாதியை தமிழ் ஏற்பது இல்லை என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். சாதி என்பது தமிழ் சொல் இல்லை, அதுக்கு நேரான தமிழ் சொல் வேறொன்றும் இல்லை தமிழில் என்பதைத்தான் பாரதிதாசன் குறிப்பிட்டார். அது உண்மை. ஆனால் தமிழர்களிடம் சாதி இருக்கிறது, நீண்ட நெடுங்காலமாக தமிழர்களிடம் சாதி இருக்கிறது. என் ஜாதிக்கு இவர் சாதி இழிவென்று சண்டையிட்டு பஞ்சாகி போனாரடி சகியே என்று பாடியவரும் அதே புரட்சி கவிஞர்தான். அவர் காலத்தில் அது சகிக்க முடியாமல் பாடினார். அவர் காலத்தில் இருந்ததை விட கூடுதலாக இப்பொழுது அந்த சண்டை, அந்த ஒடுக்குமுறை, உயர்வு தாழ்வு, இழிவு என்ற கொடுமைகள் நீடிக்கின்றன, தொடர்கின்றன. வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு தமிழர்களிடையேயும் சாதி இருக்கிறது. மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கூட சாதிப்பற்றோடு தான் இருக்கிறார்கள். நடைமுறையில் பெரிய அளவுக்கு சாதிக்கு வீச்சு இல்லை என்றால் அந்த நாட்டு சூழ்நிலையில் இங்கே ஏற்படுகின்ற சாதி அமைப்புகள் அங்கேயும் ஏற்படுகின்றன. நான் மலேசியா சென்ற பொழுது பார்த்தேன். அதற்கு முன்னர் நம்முடைய பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் போய் வந்து அதை பற்றி அவர் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார். வெளிநாடுகளிலும் இப்படி சாதியை கடைபிடிக்கிறார்கள் என்று நொந்து எழுதியிருக்கிறார். சாதி இருக்கிறது, அதை ஒழிப்பது எப்படி என்பதுதான் நம்முடைய கருத்தரங்கத்தினுடைய நோக்கம். அது வரலாறு தெரிந்தால்தான், கடந்த கால வரலாறு தெரிந்தால்தான் நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் பல்வேறு பகுப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சாதியை ஒரு மார்க்சிய பொருளியல் அளவுகோலை வைத்து மட்டும் அறிந்துவிட முடியாது. கடந்த காலங்களில் ஒரு நிலப்பிரபுத்துவ பண்பாடு தான் சாதி என்று சொல்லப்பட்டது. அதுக்கு முன்னரே சாதி இருக்கிறது. நிலக்கிழமை ஒழிந்த ஒரு முதலாளியம் வளர்ச்சியடைந்த இந்த நிலையிலும் சாதி இருக்கிறது. தொழிற்சாலைகள் வந்தால் சாதி ஒழிந்துவிடும் என்று கருதப்பட்டது. தொழிற்சாலைகளே சாதி சங்கங்களும் இருக்கின்றன. பெரிய தொழிலகங்களில் சாதிகள் இருக்கின்றன, சாதி பாகுபாடு இருக்கிறது, சாதி அமைப்புகள் இருக்கின்றன. அது கால மாற்றத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்து கொண்டு நீடித்து வளர்ந்து கொண்டே உயிரை நீட்டித்து கொண்டே இருக்கிறது சாதி என்பது. 1952 அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை என்று வந்தபொழுது எல்லா மக்களுடைய தயவும் தேவை, எனவே இனி சாதிக்கு முக்கியத்துவம் இருக்காது என்று கருதப்பட்டது. அது ஒரு நல்ல ஜனநாயக உரிமைதான். ஆனால் அதுவே சாதியை வளர்ப்பதாக முடிந்தது. சாதி வாக்கு வங்கியை உருவாக்கி அந்தந்த சாதிக்கு ஏற்ப உரிய தலைவர்களை முன்னிலைப்படுத்தி அடர்த்தியான சாதிக்காரர்களுக்கு முதன்மை கொடுத்து சாதிக்கு ஏற்ப பேசி சாதிக்கு சாதி கண்காணிகளை உருவாக்கி சாதி வாக்கு வங்கி அது உருவாக்கி கொண்டது. இடஒதுக்கீடு பற்றியும் இங்கே நம்முடைய தோழர்கள் பேசினார்கள். இடஒதுக்கீடு தேவைதான், இன்றும் தேவைதான், நாளைக்கும் தேவைதான். சாதி ஒடுக்குமுறை நீங்கும் வரை தேவைதான். அதில் என்னை பொறுத்தவரை மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அந்த இடஒதுக்கீடும் சாதியை அழிப்பதற்கு பதிலாக சாதியை வளர்க்கவே பயன்பட்டது. எதை எது இருந்தாலும் தன்னை கொல்ல வரும் நஞ்சை உணவாக உட்கொண்டு சாதி கொழுக்கிறது. அது அப்படியாக தான் அது சாதி இருக்கிறது. அது தமிழ் தேசியத்தை கூட தன்னகப்படுத்தி கொள்ளும். எதுவும் விதிவிலக்கு அல்ல, நாம் எச்சரிக்கையாக இருந்தால்தான். அந்த புரிதலோடு எச்சரிக்கையோடு நடைமுறையும் கலந்து இருந்தால்தான் எதுவும் தப்பிக்குமே தவிர சாதி என்ற பூதத்திடமிருந்து எல்லாவற்றையும் அது விழுங்கும். விழுங்கித்தான் இன்றைக்கு இருக்கிறது. இதை எப்படி நீக்குவது, எப்படி போக்குவது என்பதை பற்றித்தான் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது.
தமிழர்களிடம் சாதி இல்லை, ஆரியர்கள் தான் கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்வது சரியல்ல. தொழில் அடிப்படையில் தமிழர்களிடம் சாதி இருந்தது. வர்ணாசிரம முந்தியா சாதி முந்தியா என்றால் சாதி தான் முந்தி, அதுக்கு அந்த பெயர் கிடையாது, சாதி என்ற பெயர் கிடையாது. குலம் குடி என்ற பெயர் இல்லை, தொழில் அடிப்படையில் இருந்தது. குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்றார்கள். அப்பன் தொழில் பிள்ளைக்கு கல்லாமல் கை வரும், அப்படி குலத்தொழிலாக அது இருந்தது. அப்பொழுதெல்லாம் அந்த குலத்தொழில் இழிவாக கருதப்படவில்லை, எந்த குலத்தொழிலும் இழிவாக கருதப்படவில்லை. ஒரு குலத்தொழிலிருந்து இன்னொரு குலத்தொழிலுக்கு மாறிக்கொள்வதற்கும் தடை இல்லை, பெரும்பாலும் மாறிக்கொள்வது குறைவாக இருக்கும். ஏனென்றால் எளிதாக குல அப்பன் அண்ணன் செய்த தொழிலை பிள்ளை செய்து வருவது எளிதாக இருந்தது. தச்சு வேலையோ கொல்லு வேலையோ அல்லது விவசாய வேலையோ அப்படியாக அது இருந்தது. அது காலப்போல் இறுகி இறுகி வந்தது. இந்த சாதி என்பது, அந்த குலத்தொழில் என்பது வர்க்க பிரிவினையாக மாறும் பொழுது தான் ஒரு சாதியினுடைய வேர் உண்டாகிறது. எந்த வளர்ச்சியடைந்த சமூகத்திலும் ஏற்றத்தாழ்வும் சுரண்டலும் ஒடுக்குமுறையும் தோன்றியே தீரும். எந்த நாகரிக சமூகத்திலும் ஒடுக்குமுறை இல்லாமல் அது முன்னேறியது கிடையாது. ஒடுக்குமுறை நாட்டுக்கு நாடு சமூகத்துக்கு சமூகம் வேறுபடுகிறது, நமக்கு சாதி அடிப்படையில் இருக்கிறது. வர்க்க ஒடுக்குமுறை பல நாடுகளில் இருக்கின்றன, பெரும்பாலான நாடுகளில் அதுதான் இருக்கிறது. அந்த வர்க்கம் என்ற உள்ளடக்கம் இந்தியாவில் இந்த பகுதியில் சாதி என்ற வடிவத்தோடு அது இருக்கிறது. எனவே நம்ம விவசாய வளர்ச்சி அடைய அடைய, ஒரு வர்க்க சமூகம் வளர வளர, தொழில் பிரிவினைகள் வர்க்கங்களாக, பெரிய பெரிய நிலக்கிழார் வர்க்கம் தோன்றிவிட வேண்டும் என்ற அவசியமில்லை, எடுத்து எடுப்பில் நில உடைமை சமூகம், சின்ன சின்ன உடைமையாளர்கள், கைத்தொழில் வணிகர்கள், வணிகர்கள், ஊருக்கு ஊரு வண்டியிலே ஏற்றி கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய சிறு சிறு வணிக கூட்டம், இப்படி பல்வேறு வகையிலே. இப்போ பெட்டி பூர்ஷான்னு சொல்கிறோம் இல்லையா, மாசையத்தும் சீனாவினுடைய வர்க்க பகுப்பாய்வு செய்யும்போது பெட்டி பூர்ஷா குட்டி முதலாளிய பிரிவில் 8 பிரிவு இருக்கிறதா சொன்னார் மாசையத்தும். சீனாவில் குட்டி முதலாளிகள் மட்டுமே 8 பிரிவில் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். நான் தான் நாட்டில் அதுபோல் இந்த சாதி, சின்ன சின்ன சாதிகள், கிளைகள், போக்குவரத்து, இதெல்லாம் வர்க்க பிரிவினருடைய உள்ளடக்கத்தினுடைய ஒரு பகுதி தான். அதற்காக வர்க்கமும் சாதி ஒன்று தான், இது அதுதான் என்பதல்ல, வேறுபாடும் இருக்கிறது. சாரத்தில் உள்ளடக்கம் வர்க்கமாகவும் உருவம் சாதியாகவும் இங்கே வளர்ச்சி அடைந்தது. இப்படி வந்த காலத்தில் தான் இந்த வர்ணாசிரம தர்மம் இங்கே வந்து சேர்கிறது. இப்போ சாதிக்கு ஒரு தத்துவமே கிடையாது. சாதி என்றால் என்ன என்றெல்லாம் யாரும் எழுதவும்ல சொல்லவும்ல, சாதி பெருமைகளை சொல்லியிருக்கார்களே தவிர சாதி என்றால் என்ன என்பதெல்லாம் கிடையாது. வர்ணாசிரமம் வந்து சேர்கிறது, ஆரியர்கள் தான் கொண்டு வருகிறார்கள்.